வணக்கம் நண்பர்களே, கருத்து வேறுபாடு இருக்கு அப்படிங்கறத இங்கிலீஷ்ல எப்படி நாகரிகமா சொல்லலாம், அதற்கான 5 வழிகள் என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த கருத்து வேறுபாடு எங்கெல்லாம் நமக்கு வரலாம், நம்ம ஒரு ஆபீஸ் மீட்டிங்ல இருப்போம் அந்த மாதிரியான இடத்துல வரலாம், நம்முடைய உயர் அதிகாரிகள்ட்ட நம்ம பேசிக்கிட்டு இருப்போம் அந்த இடங்கள்ல வரலாம், இன்டர்வியூ போவோம், இன்டர்வியூல குரூப் டிஸ்கஷன்ஸ் வச்சிருப்பாங்க, அப்ப இல்ல உங்க கருத்தோட நான் முரண்படுறேன் அப்படின்னு சொல்ற இடங்கள் வரலாம். இந்த இடங்கள்லாம் ரொம்ப நாகரிகமாக மற்றவர்களுடைய கருத்தோடு நான் முரண்படுறதை எப்படி சொல்கிறது, அதுக்கு இங்கிலீஷில் என்னென்ன வழிகள் இருக்குது. முதல் வழி பெக் டு டிஃபர் அப்படின்னு சொல்கிறது, நான் உங்கள் கருத்தோடு கொஞ்சம் முரண்படுறேனே அப்படின்னு பணிவாக சொல்கிறது. இந்த பணிவை வெளிப்படுத்துகிற இடங்களில் நம்ம இதை பயன்படுத்தலாம். எப்படி? ஐஎம் சாரி பட் ஐ பெக் டு டிஃபர் ஹியர், என்னை மன்னிச்சுக்கோங்க ஆனால் உங்கள் கருத்தோடு முரண்படுற இடத்துல தான் நான் இருக்கிறேன், எனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்கிறது முதல் வழி. ரெண்டாவது என்ன சொல்லலாம் தெரியுமா, எனக்கு உங்கள் கருத்து போலவே எனக்கு ஒரு கருத்து இருக்கு, ஐ ஹாவ் அ செகண்ட் ஒப்பீனியன். எஸ் யூ ஆர் ரைட் பட் ஐ ஹாவ் அ செகண்ட் ஒப்பீனியன் ஹியர், எனக்கு இதில் இன்னொரு ஒரு கருத்து இருக்கு அதை நான் வெளிப்படுத்துகிறேனே அப்படின்னு சொல்லலாம். மூணாவது, பெரியவங்க கிட்ட பேசுகிறோம் ஆனால் அவங்க கருத்து 100% தப்பாக இருக்குது, அந்த மாதிரியான இடங்களில் டிஸ்அக்ரிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். ஆனால் டிஸ்அக்ரிங்கிறது நேரடியாக ஐ டிஸ்அக்ரி அப்படின்னு சொல்லும்போது நான் உங்களை எதிர்க்கிறேன் அப்படிங்கிறது அவங்களுடைய மனசை பாதிச்சிரும் இல்லையா, அந்த மாதிரியான இடங்களில் ஐ ரெஸ்பெக்ட்ஃபுல்லி டிஸ்அக்ரி வித் யுவர் யூ அப்படின்னு நம்ம சொல்லலாம். நான் உங்களோட கருத்தோட முரண்படுறேன் ஆனால் உங்கள் கருத்துக்கு நான் மதிப்பு கொடுத்து தான் நான் முரண்படுறேன் அப்படிங்கிற இடத்துல இதை நம்ம சொல்லலாம். அடுத்தது, எனக்கு வேற ஒரு பார்வை இருக்குது உங்களோடதுலேருந்து அப்படின்னு சொல்கிறதுக்கு டேக் டிஃப்ரெண்ட் வியூ அப்படின்னு சொல்லலாம். யுவர் பாயிண்ட் இஸ் ஸ்டில் வேலிட் பட் ஐ டேக் எ டிஃப்ரெண்ட் வியூ ஹியர், எங்களுடைய கருத்தோட முரண்படலை, அது கொஞ்சம் ஒத்து தான் வருது, ஆனாலும் எனக்கு வேற ஒரு கருத்து இருக்கு, எனக்கு ஒரு வேற ஒரு பார்வை இருக்கு அப்படின்னு சொல்றத டேக் டிஃப்ரெண்ட் வியூ அப்படின்னு சொல்லலாம். இந்த டேக் டிஃப்ரெண்ட் வியூவையே இன்னும் கொஞ்சம் மாற்றி டிஃப்ரெண்ட் டேக் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹாவ் அ டிஃப்ரெண்ட் டேக் ஹியர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஐ ஹாவ் அ டிஃப்ரெண்ட் டேக் இன் திஸ் மேட்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ எப்படி எப்படிலாம் முரண்பாடை இங்கிலீஷில் சொல்கிறதுங்கிறத கற்றுக்கிட்டீங்களா? இதே போல் உங்களுக்கு இங்கிலீஷில் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுற மாதிரி தேவைப்படுற மாதிரி என்னென்ன வார்த்தைகள்லாம் தெரியணும் அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம அதை பார்க்கலாம். மிக்க நன்றி, வணக்கம்.